தான் அந்த டைகர் பார்க். இவர் தான் நம்மளோட கைட். சே ஹாய். ஹலோ ஹலோ. டைகர் இட்ஸ் ஓகே. உள்ளே போனால் வாவ், இங்கே பாருங்க மக்களே, பொம்மைலாம் இல்லை, ரியலான புலி தான். அதிசய புலி, அது பக்கத்தில் அட்ராக்ட் பண்ணுற புலி. அப்போ நடுவால் இருக்கு, அது வேங்க புலி. விளாட்லாம், இது எதுவும் பெருசாலாம் கடிக்கலாம் கடிக்காது, ஏன்னா இது ரொம்ப குட்டி. ஏடா லாங் வந்துக்கிறேன்டா, கடல் கடந்து கொஞ்ச நேரம் இன்னொரு பார்த்துட்டு போடாடே. ஒரு ரெண்டரை மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் நம்ம டைகர் பார்க் வந்தாச்சு. இதுதான் அந்த டைகர் பார்க். பின்னாடி பெருசாக ரிசப்ஷன் ஏரியாவில் டைகர் பார்க் அப்படின்றது மென்ஷன் ஆகிருக்கும். என் பின்னாடி பார்த்தீங்கன்னா டைகர் பார்க். மேலே வந்து என்னென்ன மாதிரி டைகருக்கெலாம் வந்து நம்ம ஃபீட் பண்ணுறோமா, இல்லைனா வந்து சின்ன டைகரா பெரிய டைகரான்றது சூஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் மேலே சொல்லியிருப்பாங்க. அதுக்கான பேக்கேஜ் தான் வந்து இந்த இடத்துல கொடுத்துட்ருக்காங்க. இது உள்ளே பேக் சைடில் போகும்போது தான் நமக்கு வந்து இந்த டைகர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது உள்ளே போயிட்டு நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறது ப்ளஸ் வீடியோ எடுக்கிறது எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த நான் இல்லை 1200 1600 இந்த ரேஞ்சில் இருக்குது. டைகர் சூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து நாங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. ஸோ நாங்கள் சூஸ் பண்ணுறது வந்து சொல்கிற அண்ணாடா டைகரு, எந்த டைகர் நம்ம சூஸ் பண்ணுறோமோ அந்த டைகருக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைகர் வந்து 650 அப்படின்ற மாதிரி. ஸோ அதாவது பெரிய டைகர் கூட ஒரு 10 மினிட்ஸ் இருந்துக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அதுக்கு ஃபீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ 1950 தாய்பாத் வந்து நம்ம பே பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ரெசிப்ட் வாங்கியாச்சு. இது வந்து 9 to 10 o'clock தான் ஓப்பன் ஆகுமா. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ அதனால் கொஞ்ச நேரம் வெளில போயிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நம்ம போகலாம் அப்படின்ட்டு 9:30 ஆகிடுச்சு. நம்ம புளியை பார்க்க போகிறோம். இவர் தான் நம்மளோட கைட். சே ஹாய். ஹலோ ஹலோ. ஸோ வி ஆர் கோயிங் டு சி. நான் எதுக்கு இங்கிலீஷில் பேசுகிறேன். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா. காலையில் விசாரிப்போம். உள்ளே வந்தாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல அட்மாஸ்பியரில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் டைகர் இட்ஸ் ஓகே. உள்ளே போனால் வாவ், இங்கே பாருங்கள் மக்களே. அன்னைக்கு நான் இவர் முகத்தில் ஒரு தேஜஸை பார்த்தேன், எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணில் எனக்கு தெரிஞ்சு. சார் தலைவர் எப்படி படுத்துட்டு இருக்காரு தெரிஞ்சுங்களா? நம்ம ஜூவில் ரொம்ப லாங்லேருந்து பார்ப்போம். இவங்களே வளர்க்குறதுனால எதுவும் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி வாங்கிக்கிறாங்க. இங்கே ஏதாச்சும் இஷ்யூ ஆச்சுன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அதையுமே வாங்கிக்கிறாங்க. ஸோ உள்ளே போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு புளிக்கேற்ற மாதிரி வந்து வேறு வேறு குணில் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எது நம்ம சூஸ் பண்ணியிருக்கோமோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியாது, பொம்மைலாம் இல்லை, ரியலான புளி தான். ஸோ ஒவ்வொரு காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த புளியை போய் நம்ம தொட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம சூஸ் பண்ணிக்கிறதும் பிக்கு தான். ஸோ எப்படி இருக்குதுன்றதை பார்ப்போம். மக்களே இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இதில் என்னென்ன பண்ணணுன்ட்டு. புளியோட பின்பக்கம் தான் போகணும், முன்பக்கம் போகக்கூடாது, நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க. நான் அது அப்புறமா போயிட்டு வந்து சொல்கிறேன். பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். அது என்ன
என்ன புலி? அதிசய புலி. அது பக்கத்துல இருக்கு, அட்ராக்ட் பண்ற புலி. அப்ப நடுவால இருக்கு, அது வேங்க புலி. சோ தி லாஸ்ட் இருக்கு, அது கொட்டை எடுத்த புலி. அட்ராக்ட் பண்ற புலி, அட்டாக் பண்ற புலி, அட்டகாசமான புலி, அசால்ட்டான புலி. அது பின்னாடி அது கொட்டை எடுக்காத புலி. அப்ப இது அது வேங்க புலி. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? டேய் எங்க பாறா, டேய் கீரி புள்ள வாயா, காலை விரிச்சு தூங்குறதுல என்ன ஒரு காத்தோட்டம். கை புள்ள இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்குறாய் மக்களே, இங்க பாருங்க புலி குட்டி இது ஆக்சுவலா. ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம பே பண்ணலாம். பே பண்ணால் இது கூட வந்து போயிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், விளையாடலாம். இந்த பாக்ஸில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒன்று, அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று. ஸோ அதோட கூட வந்து பார்த்திங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர் கூட உட்காந்துட்டுருப்பார். இது நம்ம ஃபீட் பண்ணலாம், அப்புறமா வந்து விளாட்லாம். இது எதுவும் பெருசாலாம் கடிக்கலாம் கிடைக்காது, ஏன்னா இது ரொம்ப குட்டி. ஏடா பல்லு கூட குட்டி இல்லாதடி, தம்பி தூங்கி நிக்கிறியடா. டேய் இது கிட்ட வரும், கண்டிப்பா கிட்ட வரும், பாத்துக்கலாம். ஓய் ஹாய் டைகர், ஹாய் ஹாய் டைகர், கமன் டைகர், கமன் டைகர். தம்பி தம்பி டேய் வாடா டேய், உள்ளாங்க வந்துக்கிறேன்டா, கடல் கடந்து கொஞ்ச நேரம் இன்னொரு பாத்துட்டு போடா டேய். டேய் வேகம் கட்டணும், டேய் மானம் கட்டணும், டேய் கொஞ்சம் கூட போக முடியாது, எங்க கேப் கிடைக்குதுன்னு பாத்துக்கிட்டு. டேய் எங்க போறா? டேய் புளியம்பழம் போகிறேன்டா உனக்கு, புளியம்பழம். மக்களே புளிக்கோ, புளியை பார்த்துட்டு வெளில வந்தோம்னா புளி பொம்மெல்லாம் விற்கிற அந்த கடை இருக்குது, வேணும்னா போய் வாங்கிக்கலாம். பட் நம்ம இப்போ இருக்கிற டைம் வாங்குறேன். ஸோ அதனால் அப்படியே அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ரூமை போய் செக் இன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு இருக்கிற எல்லாமே புளியில் தான்ப்பா பண்ணியிருக்காங்க. நடுப்புற புளிக்கு மாதிரி மோடி. மக்களே, நம்ம சென்னை டு தாய்லாண்ட் ட்ரிப்பில் அடுத்து எங்கெங்கே போகணுன்ற வீடியோஸ்லாம் வந்து அப்கமிங்கில் கண்டினியூஸாக நம்ம வந்துகிட்டே இருக்கோம். அதுக்கு நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.